நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டியூபிள் டியூபிள் தான் அடுத்து நம்ம வந்து லிஸ்ட் பாத்துறோம் செட் பாத்துறோம் டியூபிளும் லிஸ்டும் ஒன்னு தான் லிஸ்ட்க்கும் டியூபிளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க டியூபிள் இஸ் லிஸ்ட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் அந்த டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா டியூபிள் இஸ் இம்யூட்டபிள் லிஸ்ட் மியூட்டபிளா இம்யூட்டபிளா மியூட்டபிள் அப்ப இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம் immutable na once we create a tuple object we cannot do any change in that object idha immutable in the property tuple ku undu seriya adanal tuple enna solluvanga appadina tuple abingiradhu read only version appadina tuple solluvanga read only version of list அப்படிங்கறத டியூபிள்க்கான பேர் சரியா அப்ப டியூபிள்ங்கறது லிஸ்ட்ங்கறது இதா மேஜர் டிஃபரன்ஸ் அப்படினா இப்ப நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்க போறலாம் இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டெய்ன்ட் இன் லிஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓ ட்ரூ அப்ப இங்கேயே இன்செர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டெய்ன்ட் டூப்ளிகேட்ஸ் ஆர் அலௌட் இன் டு இன் லிஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ அப்ப இங்கேயும் ட்ரூ ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலௌட் அப்போ இங்கேயும் ட்ரூ அவ்வளோதாங்க அப்போ லிஸ்ட்டை பற்றி படிச்சிட்டிங்கன்னா அது எல்லாமே இங்கே உண்டு இன்செர்ஷன் நீங்கள் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அதை மெயின்டைன் பண்ணும் டூப்ளிகேட்ஸ் கொடுத்தா அதை அலோவ் பண்ணும் வேறு வேறு டேட்டா டைப்பில் ஆப்ஜெக்ட்ஸை வச்சுக்கும் இது எல்லாமே உண்டுங்க அப்போ இங்கே இண்டெக்ஸிங் உண்டா இண்டெக்ஸிங் உண்டு சரியா இங்கே அப்போ இண்டெக்ஸிங் உண்டுன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டா உண்டு ஏன்னா இது எல்லாமே லிஸ்டில் உண்டு அதனால் இங்கேயும் உண்டு சரியா சரி வேற என்னங்க வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமும் கிடையாது டியூப்புக்கான சிம்பிள் இப்போ லிஸ்ட்டுக்கான சிம்பிள் ஸ்கொயர் பிராக்கெட் இல்லையா டியூப்பில் வந்து டினோட்டட் பை நார்மல் பிராக்கெட்ஸ் அவ்வளோதான் இவ்வளோதான் டியூபிள் பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அதே மாதிரி நார்மல் ப்ராக்கெட் இல்லாமலும் நான் டியூபிள் எழுதலாம் இப்போ நான் எப்படி எழுதலாம் டியூபிள் டியூன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல்ஸ் டு 100 200 300 400 இது ஒரு டியூபிள் இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டியூபிள் பிரிண்ட் ஆகும் இப்போ நான் இங்கே போய் பண்ணுறேன் பிரிண்ட் ஆஃப் டி அப்படின்னு கொடுத்துட்றேன் print of t னு கொடுத்துறேன் cd dot dot slash dot dot கொடுப்போம் cd desktop python 3 1.py t is t u sorry t u அப்படின்னு கொடுத்துறேன் இது வந்துருச்சா ஒரு டியூபிள் இப்போ இதோட டைப்பை எப்படி பார்க்கலாம் print of type of t u அவ்வளோதாங்க இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்கும் இந்த இடத்துல கிளாஸ் டியூபிள் அப்படின்னு அவுட்புட் வந்துருக்கும் எவ்வளோதாங்க சரியா இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இந்த பிராக்கெட்ஸ் கொடுக்கலனாலும் இது டியூபிள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அப்போ பிராக்கெட்ஸ் கொடுத்தாலும் இது டியூபிள் தானா ஆமாம் பிராக்கெட்ஸ் கொடுத்தாலும் இது டியூபிள் தான் பிராக்கெட்ஸ் கொடுக்கலனாலும் இது டியூபிள் தான் சந்தேகம் கிடையாது ஒன்றே ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பிராக்கெட்டில் ஒரே ஒரு நம்பர் கொடுக்கும்போது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் இப்போ ஒரே ஒரு நம்பர் கொடுக்குற பிராக்கெட்டில் இப்போ ஒரே ஒரு நம்பர் கொடுத்து நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு கிளாஸ் டியூப்புன்னு வராது கிளாஸ் இன்டீஜர்னு வரும் ஏன்னா பைத்தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இப்போ பொதுவாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதுவோம்ல இப்படி பிராக்கெட்ஸ் கொடுத்து 100+5×2 இப்படி எழுதுவோம்ல இதுக்கான பிராக்கெட் அது அதனால் அது இன்டீஜர் அப்படின்னு பைத்தான் புரிஞ்சுக்கும் அப்போ இதை எப்படிங்க அவாய்ட் பண்ணுறது சிங்கிள் வேல்யூ கொடுக்கணும்னா சிங்கிள் வேல்யூவில் நம்ம இந்த இடத்துல கமா கொடுத்துக்கலாம் இப்படி கமா கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள் கமா கொடுத்துட்டு இதை ரன் பண்ணால் இது டியூபிள்னு வரும் இவ்வளோ தான் டியூபிள் பற்றின பாயிண்ட்ஸ் சரியா அப்போ நான் ஒரு லிஸ்ட்டை டியூப்புலாக மாற்ற முடியுமா டியூப்புல் எப்படி கிரியேட் பண்ணணும் இதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டியூபிள் கிரியேஷன் பார்ப்போமா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும்ல நம்பர்ஸ்லாம் இல்லை ஹெட்ரோஜீனியஸ் தானே பார்த்தோம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறேன் டியூபிள் கிரியேஷன்
அப்போ இத டியூபிள் கிரியேஷன் டி ஈக்குவல்ஸ் டு டியூபிள் னு வாசிக்கிறவங்க இருக்காங்க டப்பிள் னு வாசிக்கிறவங்க இருக்காங்க ஏதாவது வீடியோல டப்பிள் னு பார்த்தாலும் பாத்துக்கோங்க இது இவ்வளவு தான் டியூபிள் கிரியேஷன் எம்டி டியூபிள் கிரியேஷன் டி ஈக்குவல்ஸ் டு 10 கமா அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற டியூபிள் கிரியேஷன் டி ஈக்குவல்ஸ் டு 10 இப்ப நம்பர்ஸ் மட்டுமான்னு கேட்டிங்க இல்ல நான் சும்மா இப்ப ஏதாவது ஹாய் ட்ரூ இப்படி கொடுத்துக்கலாம் T1, T2, T3 னு கொடுக்குறேன் ஏதாவது எரர் காமிக்குதா பாப்போம் இப்படி டியூபிள் கொடுத்துக்கலாம் இதே டியூபிள நீங்க பிராக்கெட்ஸோட கொடுத்துக்கலாம் ஹெட்ரோஜெனியஸ் தானே இப்படி பிராக்கெட்ஸோட கொடுத்துக்கலாம் இப்போ பிரிண்ட் T1 கொடுக்கலாம் பிரிண்ட் T2 கொடுக்கலாம் T3 கொடுக்கலாம் T4 கொடுக்கலாம் எல்லாத்தையும் கொடுத்து பாப்போம் T2 T3 T4 இப்படி கொடுத்து பார்க்கறோம் இதெல்லாம்மே புரியதா? ஆ இதுதான் டியூபிள் கிரியேஷன். அப்ப எப்படி ஒரு டியூபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறது இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம். சரி. டியூபிள் கிரியேஷன் முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து என்னலாம்ங்க பண்ணலாம்? டியூபிள் கிரியேட் பண்றதுல டியூபிள் ஃபங்ஷன் இருக்கு. இப்ப என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் அந்த லிஸ்ட்ல வேல்யூ வச்சிருக்கேன். நான் இப்ப லிஸ்ட் LL னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த LL ங்கற லிஸ்ட்ல 10 ஹாய் ட்ரூ இந்த வேல்யூவை நான் ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் இதை நான் இப்போ டியூப்லாம் மாற்ற முடியுமா மாற்ற முடியும் டியூப்ல ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இப்படியும் மாற்றலாம் அதாவது ஒரு லிஸ்ட்டை டியூப்லாம் மாற்றுறது சரி லிஸ்ட்டை டியூப்லாம் மாற்றுறோம் அப்போ நான் டைரெக்டாகவே இதை இப்படி கொடுக்கலாமா டியூப்ல ஆஃப் அப்படின்னு கொடுத்து இப்படி கொடுக்கலாமா தப்பா கரெக்டு தான் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கலாம் சரி அப்ப லிஸ்ட் கொடுக்கிற மாதிரி அப்ப நான் ரேஞ்ச் கொடுக்கலாமா இப்ப T equals to range of அதாவது பாருங்க டியூப்ல ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் அப்படினு நான் வேல்யூ கொடுக்கலாமா ரேஞ்ச் ஆஃப் 5, 100 5 இப்படி கொடுக்கலாமா இப்ப நான் பிரிண்ட் T னு கொடுத்தா எனக்கு என்ன வரும் அப்ப ரேஞ்ச் கொடுக்கலாம் அப்ப எப்படி டியூபிள் கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? எனக்கு டவுட். சொல்லுங்க. இந்த எதனால டியூபிளுக்கு போறோம்? ஐ மீன் லிஸ்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கு. சரி இம்யூட்டபிள் னு சொல்றீங்க. சோ அது யூஸ் என்ன? இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும் போது எனக்கு இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி வேணுமோ அங்கெல்லாம் நான் இதுக்கு போலாம். அவ்வளவுதான். இதுவும் லிஸ்ட் ஒண்ணுதான். நீங்க லிஸ்ட்டுக்கும் போய்க்கலாம் இதுக்கும் போய்க்கலாம் நீங்க இதுக்கு போக வேண்டியது எங்கெல்லாம் உங்களுக்கு இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி வேணுமோ அங்கெல்லாம் நீங்க போறீங்க அவ்வளவுதான் யாரும் அந்த செட் ஆஃப் வேல்யூ சேஞ்ச் பண்ண கூடாது அந்த மாதிரி என்ன ஆமா ஆமா கரெக்ட் கண்டென்ட் இருக்குனா அது சேஞ்ச் ஆக கூடாது ஆமா இந்த ஃப்ரோசன் செட்டும் இதே மாதிரி தான் ஆ ஆமா கரெக்ட் அது செட்டுக்கு ஃப்ரோசன் செட் பார்த்தோம் லிஸ்ட்டுக்கு டியூபிள் பார்த்தோம் ஆமா சரி இப்போ வேற என்ன பார்த்துருக்கோம் நான் இப்போ வந்து இப்போ இப்போ நான் இப்படி ஒரு லிஸ்ட் இப்படி ஒரு டியூபிள் கிரியேட் பண்ணலாமா இது டியூபிளா இல்லையா இதோட டைப் ஆஃப் டி என்ன ஆ இன்டிஜர் சரி இதோட டைப் வந்து இன்டிஜர் சரி 10 கமா கொடுக்கலாமா இது இப்படி கொடுத்தா இது புரியுதா பிராக்கெட்ஸ்ல கொடுக்கறனாலும் கொடுக்கலாம் பிராக்கெட்ஸ் இல்லாமலும் கொடுக்கலாம் இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன பசில்ஸ் இது டியூப்லா இன்டிஜரா அப்படின்னு கேட்கறதெல்லாம் சரி அப்போ இப்போ டியூப்பிள் கிரியேட் பண்ணிட்டோம் எப்படி ஆக்சஸ் பண்றது ஒவ்வொரு வேல்யூவா எப்படி ஆக்சஸ் பண்றது இண்டெக்ஸிங் டியூப்பிள் உண்டுன்னு படிச்சோமா இண்டெக்ஸிங் உண்டு இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் டி ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆஃப் டி ஆஃப் -1 அப்படின்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் இண்டெக்ஸிங் உண்டு பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்லாம் உண்டுன்னு படித்தோமா சரி இல்லாத இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும் லிஸ்ட்டில் என்ன பிரிண்ட் ஆச்சு நான் 500 என்ன பிரிண்ட் ஆகும் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் சரியா இல்லாததை கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் எரர்
tuple index out of range அப்படிங்கற எரர் கொடுப்போம் இதெல்லாம் accessing tuples எப்படி நான் வந்து அடுத்த பாயிண்ட் எப்படி நான் என்ன பண்ணிருக்கேன் எப்படி டியூப்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஆக்சஸிங் டியூப்ல வேல்யூஸ் பை இன்டெக்ஸ் பொசிஷன் பை இன்டெக்ஸ் அதான் பாத்துக்கோங்க சரி இது பார்த்தாச்சு ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாமா ஸ்லைசிங் இன்டெக்ஸிங் உண்டுனா ஸ்லைசிங் டியூப்ல உண்டா யூஸ் பண்ணு ஸ்லைசிங் உண்டா अब स्लाइसिंग ना ना इप्पो जीरो इप्पो ना वेरुमना कोलन नु कुड़ता इन्ना आउटपुट वरो जीरो कोलन टू नु कुड़ता इन्ना आउटपुट वरो कोलन कोलन टू नु कुड़ता इन्ना आउटपुट वरो पाकलामा वेरुमना कोलन कुड़ता फुल वैल्यूज वर रदे ये उन्दे टेन कमा हाई वर दे ये टेन टू हंड्रेड टू पॉइंट फाइव वर दे पुरी था இதெல்லாம் டீடைல் பண்ணல ஸ்லைசிங்லாம் நீங்க லிஸ்ட்லயே நம்ம டீடைலா பேசிட்டோம் லிஸ்ட்ல ஸ்ட்ரிங்ல இதெல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதனால இங்க நம்ம டீடைலா பார்க்கல இது புரியதா ஓகே அப்ப இன்டெக்ஸிங் ஸ்லைசிங் இதெல்லாம் டியூப்ல பார்த்துட்டோம் சரி இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் இதெல்லாம் பார்த்தாச்சு சரி இன்டெக்ஸிங் ஸ்லைசிங் இப்ப சரி இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கு இப்போ நான் வந்து t of 0 equals to 10 க்கு பதிலா t of 0 plus 10 அப்படி கொடுக்கலாமா இப்போ ஃபர்ஸ்ட் 10 வருமா 20 வருமா 10 ஐட்டம் அசைன்மென்ட் does not support ஐட்டம் அசைன்மென்ட் ஏன் மாற்ற முடியாது இம்யூட்டபிள் அப்ப இதா இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது தான் இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டியூபிள் இதா இம்யூட்டபிள் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது புரியதா இதுல ஏதாவது क्वेश्चंस ஏதாவது இருக்கா உங்களுக்கு சரி அப்ப இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படினா அடுத்து ஈஸியானது தாங்க மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் என்னென்ன மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு 10 20 30 இப்படி நான் ஒரு டியூபிள் வச்சுக்கிறேன் சரியா பிராக்கெட்ஸோடையும் கொடுக்கலாம் பிராக்கெட்ஸ் இல்லாமலும் கொடுக்கலாம் 40 50 60 இப்படி ஒரு டியூபிள் வச்சுக்கிறேன் இப்போ T3 டியூபிள் T3 ஈக்குவல்ஸ் டு T1 பிளஸ் T2 பிரிண்ட் ஆஃப் T3 இப்படி கொடுக்கலாம் இதோட ரிசல்ட் என்ன வரும் அப்புறமா T3 ஈக்குவல்ஸ் டு T1 into 5 print T3 இதோட ரிசல்ட் என்ன வரும் பாப்போமா இது புரியதா மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் வேற என்னென்னலாம் பார்க்கலாம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் டியூபிள் ஒன்று லென்த் இது நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ 10 20 30 பிரிண்ட் ஆஃப் லென் ஆஃப் டி சரி டி ஈக்குவல்ஸ் டு பாருங்கள் டி ஈக்குவல்ஸ் டு டி இன்ட்டு த்ரீ கொடுத்தாச்சு பிரிண்ட் ஆஃப் கவுண்ட் ஆஃப் print of count of 10 name error t dot count of sorry இது புரியதா இந்த ரெண்டு அவுட்புட்டும் வேணும்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ 10 20 30 10 20 30 10 20 30 மூணு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சு அதில் 10ங்கிறது மூணு தடவை இருக்குது அதனால தான் கவுண்ட் ஆஃப் டி டாட் கவுண்ட் ஆஃப் 10 மூணுங்கிறது கொடுக்குது
சொல்லுங்க equal to p into p போடுறேன் அதான் இம்யூட்டபிள் ஆச்சு அது எப்படி டிசைன் ஆகும் அதாவது இம்யூட்டபிள்ங்கிறது நீங்க இடையில போய் ஒரு வேல்யூ எடுத்துட்டு இன்னொரு வேல்யூ மாத்த முடியாதுங்கறத தான் இம்யூட்டபிள் நீ இதுல அசைன் பண்ணாதா t into 3 இந்த பாருங்க வேற மெமரி ரஸ் நல்ல क्वेश्चन இதெல்லாம் கமெண்ட் பண்ணி கேட்டட்டுமா வேற வேற மெமரி மொத்த வேல்யூஸே எடுத்து வேற டியவே வேற இடத்துக்கு தூக்கிட்டு போறோம் நீங்க இன் பிட்வீன்ல டி ஆஃப் 0 டி ஆஃப் 1 னு மாத்தும் போது தான் பிரச்சனை வருது அப்ப நமக்கு வந்து டி பிளஸ் 1 டி ஈக்குவல் டு டி 1 ஈக்குவல் டு டி 2 பிளஸ் டி 3 குரூப் எரர் வந்துது இல்லையா எங்க எங்க என்ன கொடுத்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேத்தமேட்டிக்கல் ஆபரேஷன்ல இருக்கோம் அதே இதுல அசைன் பண்றப்போ ஆமா ஆமா ஏனா ஏனா ஒரே ஒரு நீங்க மொத்தத்தையே மாத்தல ஒரே ஒரு பர்టిక్యులர் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணனும்னு நினைச்சோம் t of 0 இப்போ இப்படி குடுக்குறது இல்ல t of 0 னு கொடுத்து மாத்தணும்னு நினைச்சோம் அது மாத்த முடியாதுன்னு சொல்லுச்சு மொத்தமா அந்த அட்ரஸ் மாத்திடும் இல்ல தனியா கொடுத்து எரர் கொடுக்கும் ஆமா ஓகே நல்ல क्वेश्चन சரி இப்போ கவுண்ட் சொல்லுங்க இப்போ t into 3 இப்போ அதே t ஐ பிரிண்ட் பண்ணோம்னா எரர் வரும்ங்களா அதே t இப்போ நம்ம கிட்ட இருக்காது இல்ல இப்ப அந்த 6 லைன் நம்பர் 6ல அந்த t equal to t into 3 அந்த அதுல எல்லையுமே அசைன் பண்ணாம into 3 பண்ணா இப்போ இந்த புரோகிராமை இங்க எழுதுறனே இப்போ என்ன நடந்துருக்கும் அப்படினா இப்போ t னு ஒரு மெமரி கிரியேட் ஆயிருக்கும் இதுதான் t இல்லையா சரி அதோட லெந்த் 3 id of t பார்த்தாச்சு இப்போ t equals to t into 3 னா இந்த மெமரியே டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும் இது டிஸ்கனெக்ட் ஆகி நமக்கு இங்க வேற ஒரு t into 3 கண்டென்ட் இங்க ரெடி ஆகி இப்போ இத தான் இந்த t பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த t ஏ கொடுக்காம இருந்தா t equal to கொடுக்காம வெறும் t into 3 னு கொடுத்தா எரர் வருங்களா இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தா டிய மூணு தடவை பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படிதானே ஆமா இந்த டிய மூணு தடவை பிரிண்ட் பண்றீங்க எங்க அசைன் பண்ணல அவ்வளவுதான் அந்த டி டில வந்து இன்டெக்ஸ் குட்டனா டி இன்டெக்ஸ் 0 னு குட்டனா எரர் குடுக்கும் அசைன் பண்ணா பட்டி இப்ப இதல்ல வந்து 0 குட்டனா இப்ப எரர் குடுக்கும் இல்ல இங்க ரீப்ளேஸ் பண்ணாதான் எரர் ஆகும். ஆனா t of 0 ல போய் ரீப்ளேஸ் பண்ணாதான் 10 க்கு பதிலா 20 அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ t t equal to னு சொல்லிட்டு பிரிண்ட் போல t equal to னு அந்த அசைன்மென்ட் கொடுத்தா எரர் கொடுக்கும். ஆமா. இது புரியதா? ஓகே. ஓகே. இது போக வேற என்ன ஃபங்க்ஷன்ஸ் இதுல இருக்கு? சார்ட்டட் னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சார்ட் பண்ணி கொடுக்கும். சார்ட்டட் நம்ம ஏற்கனவே லிஸ்ட்ல பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சார்ட் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் எனக்கு இருக்கிற வேல்யூஸ் நான் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வைக்கிறேன் ஒரு டியூப்பிள் ரெடி பண்ணி வைக்கிறேன் இப்போ நான் வந்து 300 250 500 வைக்கிறேன்னு வைங்களேன் இப்போ இந்த இடத்துல சார்ட்டட்னு கொடுத்தா போதும் சார்ட் பண்ணி கொடுக்கும் நேச்சுரல் சார்ட்டிங் ஆர்டர் சரி சார்ட் பண்ணி கொடுக்குது வேற வேற டேட்டா டைப் இருந்தா எப்படி கம்பேர் பண்றது அப்போ சார்ட் பண்ணணும்னா நீங்க ஒரே டேட்டா டைப் வச்சிருக்கணும் அது ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸை சப்போர்ட் பண்ணும் ஆனால் சார்ட்டிங்கை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெட்ரோஜீனியஸில் பண்ண முடியாது ஏன்னா வேறு வேறு டேட்டா டைப்பாக இருக்குது அப்படி வேறு வேறு டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால சார்ட்டிங் பண்ண முடியாது புரியுதா
ஓகே அப்ப சார்ட்டிங் அச்சிவ் பண்ணனும்னா ஹோமோஜினியஸ் வேல்யூஸா இருக்கணும் சேம் ஸ்டோரி அதே ஸ்டோரி தான் சார்ட்டட் ஆஃப் டி கொடுத்துட்டு அங்க என்ன கொடுத்தோம் ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ னு கொடுத்தோமா ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் டு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தோமா அதே தான் இங்க இதுதான் லிஸ்ட் அதாவது டியூப்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இது தவிர மினிமம் மேக்ஸிமம்லாம் உண்டு இப்போ மினிமம் ஆஃப் மின் ஆஃப் டி மேக்ஸ் ஆஃப் டி இதெல்லாம் கொடுக்கலாம் இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட் மின் ஆஃப் டி பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் டி இதெல்லாம் கொடுக்கலாம் கிடையாது சம் ஆஃப் பார்த்துருப்போம் மின் ஒருவேளை அதில் பார்க்கல அப்படின்னா இது அதுலேயும் உண்டு எதில் லிஸ்ட்லேயும் உண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னங்க கவுண்ட் ஆஃப் கவுண்ட் ஆஃப் ஆ கவுண்ட் ஆஃப் உண்டு கவுண்ட் ஆஃப் தானே இப்போ பார்த்தோம் பார்க்கலையோ கவுண்ட் ஆஃப் உண்டு இதில் இதுலேயும் கவுண்ட் ஆஃப் கொடுக்கலாம் இப்போ நான் கவுண்ட் ஆஃப் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பர்டிகுலர் இப்போ நான் இதுலேயே கவுண்ட் ஆஃப் இப்படி இப்படி 250 இப்படி கொடுத்துக்கிறேனே இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல டி டி டாட் கவுண்ட் ஆஃப் இப்போ என்ன கொடுக்குறது 250 கொடுக்குறேன்னு வைங்களேன் புரியுதா ஷார்ட்டன் ஒன்று இருக்கு ஷார்ட்டடுன்னு ஒன்று இருக்கு அப்போ ரெண்டுமே ஓரளவு லிஸ்டில் ஷார்ட் கொடுத்துருப்போம் அப்படி தானே லிஸ்டில் எல் டாட் சார்ட் எல் டாட் சார்ட்னு கொடுத்துருப்போம் இங்கே சார்ட்டட் அவ்வளோதான் இங்கே அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் சார்ட்டட் லிஸ்ட்டில் நீங்கள் லிஸ்ட்டு நேம் அதாவது அது லிஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனுங்கிறதுனால லிஸ்ட்டு நேமை கொடுத்து சார்ட் கொடுத்துருப்பீங்க நல்ல டவுட் இப்போ லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இப்படி 10, 20, 30, 40 க்ரியேட் பண்ணுறோன்னா இப்படி இருக்கா சரி 10, 8 இப்படி வச்சுக்கலாம் இப்போது எல் டாட் சார்ட்டுங்கிறது லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன் இது சார்ட்டடுங்கிறது நீங்கள் எந்த காம்பவுண்ட் டேட்டா டைப்பை கொடுத்தாலும் சார்ட்டட் ஆஃப் எல் சார்ட்டட் ஆஃப் டிங்கிறது இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா கடைசி மூணு அவுட்புட் புரியுதா அதாவது சார்ட்டடுங்கிறது அந்த லிஸ்ட்டை சார்ட் பண்ணி சார்ட்டடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சார்ட் பண்ணி கொடுத்துரும் எல் டாட் சார்ட் சார்ட் பண்ணிவிட்டு எதையும் கொடுக்காது சார்ட் பண்ணி அந்த எல்லையே வச்சிடும் சார்ட்டட் சார்ட் பண்ணி எல்லில் வைக்காது புரியுதா ஆ நான் சார்ட் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா திரும்ப அதில் வச்சுக்கோங்க அது சார்ட்டட் சார்ட்டுங்கிறது சார்ட் பண்ணி வச்சிரும் ஸ்டோர் பண்ணி ஆ ஸ்டோர் பண்ணிரும் கரெக்ட் என்ன சார்ட்டட் எல் டி ரெண்டும் கொடுத்துறீங்க ஆ ரெண்டுலயும் ஆ வாங்க பாருங்க எல் டாட் சார்ட் வந்து நன் சார்ட்டட் ஆஃப் எல் வேல்யூ கொடுக்கும் இதுதான் சார்ட்டுக்கும் சார்ட்டட் சார்ட்டடுங்கிறது சார்ட் பண்ணி அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணோம் சார்ட்டுங்கிறது சார்ட் பண்ணதுக்கப்புறமா அதே லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடும் அப்போ அதே லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடும்னா நான் இந்த இடத்துல எல் டாட் சார்ட் வந்து எனக்கு நன் பிரிண்ட் எல்லுன்னு கொடுத்தா எல் ஆல்ரெடி சார்ட் ஆயிருக்கும்
அவ்வளோதான் லிஸ்ட்டில் இருக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி கம்பேர்னு ஒரு மெத்தட் உண்டு லிஸ்ட்டில், கம்பேர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, அது யூஸ் பண்ணலாம் லிஸ்ட்லேயே. சிஎம்பி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு லிஸ்ட், ரெண்டு லிஸ்ட்டில் இல்லை டியூப்பில், ரெண்டு டியூப்பில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் எடுத்து வச்சுக்கிடுறேன். ஆமாம், இங்கே நம்ம இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா டி ஈக்குவல் டி ஒன் ஈக்குவல்ஸ் டூ, இப்போ நான் லிஸ்ட் டியூப்பில் ஒன்று கொடுக்குறேன் 10, 20, 30 அப்படின்னு கொடுக்குறேன். டி டூ ஒன்று கொடுக்குறேன், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் டி டூ இப்போ பாருங்களேன் 10, 20, 30. இப்போ பிரிண்ட் ஆஃப் டி ஒன் டாட் சிஎம்பி ஆஃப் டி டூ. ஆட்ரிபியூட் எதனா சிஎம்பி, சாரி இந்த ரெண்டையும் கையில் கொடுக்கணும் நான். இதோட சிஎம்பி ஆஃப் டி ஒன் கமா டி டூ. என்ன நடக்குது, ப்ராக்கெட்ஸ் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கேனா? சிஎம்பி கரெக்டா சார், ஃபங்க்ஷன் நேம். ஆ, ஃபங்க்ஷன் நேம் சிஎம்பி தான். சிஎம்பி ஆஃப் சேவ் பண்ணாமல் அனுப்புகிறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சிஎம்பி ஆஃப் டி ஒன் கமா டி டூ. சிஎம்பி தானே நாட் டிஃபைன் பண்ணுறது. சிஎம்பி கரெக்ட், சிஎம்பி வந்து ஒரு அப்டேட் இதில், சாரி இந்த சிஎம்பி வந்து பைத்தான் டூவில் உண்டு, பைத்தான் த்ரீயில் கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் பைத்தான் டூலேருந்து எடுத்துட்டேன் இதை. பைத்தான் த்ரீயில் வந்து சிஎம்பி இஸ் நாட் அவைலபிள், கரெக்ட் தான். இப்போ கிடையாது, சிஎம்பி கிடையாது கம்பேர் பண்ணுறது. தனித்தனியாக தான் கம்பேர் பண்ணிக்கணும்னு கொண்டு வந்துட்டாங்க. மெமரி இஷ்யூஸ் வருது அப்படின்னு தனித்தனியாக தான் கம்பேர் பண்ணணும்னு கொண்டு வந்துட்டாங்க, கரெக்ட் தான். பைத்தான் டூவில் இது நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து தான் கம்பேர் பண்ணணும். டி ஒன் ஆஃப் ஜீரோ, ஆமாம் ஆமாம், ஆர்டினரியாக பண்ணுற மாதிரி. ஆமாம், இவ்வளோ தான் லிஸ்ட் டியூப்பில் இருக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இது தவிர என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னா, டியூப்பில் பேக்கிங்னா என்ன, அன்பேக்கிங்னா என்ன, இதுதான் முக்கியமான ஏரியா. பேக்கிங் அன்பேக்கிங், பேக்கிங் அன்பேக்கிங் ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம்னு நான் நினைக்கிறேன். பேசியிருக்கோமா? அதாவது எப்படி தெரியுமா, இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரே ஒரே இதில் இப்போ இது வந்து டியூப்லா, கரெக்டா? ஆ, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நாலு வேல்யூவை ஒரு டீங்கிறதுக்குள்ளே பேக் பண்ணிட்டோம். இதுதான் டியூப்பிள் பேக்கிங். இப்படி எழுதுறது தான் டியூப்பிள் பேக்கிங். நாலு வேரியபிள், நாலு வேல்யூவை எடுத்து அதை டியூப்பிள்குள்ளே டைரெக்டாக அப்படி வைக்கிறது தான் டியூப்பிள் பேக்கிங். இப்போ இந்த நாலு வேல்யூவை எடுத்து, இப்போ பாருங்கள், இந்த நாலு வேல்யூவை எடுத்து நான் நம்பர் ஒன் கமா நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அப்படின்னு கொடுத்துட்டு டி அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் நம்பர் ஒன், பிரிண்ட் ஆஃப் நம்பர் டூ, பிரிண்ட் ஆஃப் நம்பர் த்ரீ, பிரிண்ட் ஆஃப் நம்பர் ஃபோர் இப்படி கொடுக்குறேன். இதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதான் டியூப்பில் அன்பேக்கிங். இது புரியுதா? ஆமாம், டியூப்பிளில் தான் இது. இப்படி கொடுத்தாலே நீங்கள் அதை ஒன்றும் ப்ராக்கெட்ஸ் கொடுக்காம கொடுத்தாலோ ப்ராக்கெட்ஸோடு கொடுத்தாலோ அதை டியூப்புன்னு பைத்தான் புரிஞ்சுக்கும். அப்போ இங்கே நாலு வேல்யூ இருக்கும்போது நான் மூணு வேல்யூ தான் எனக்கு தேவைன்னா, நான் இப்படி இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் டியூப்பிள் பேக்கிங் அன்பேக்கிங்கில். இப்போ இங்கே நடந்திருக்கிறது டியூப்பிள் பேக்கிங், இங்கே நடந்திருக்கிறது டியூப்பிள் அன்பேக்கிங், உடச்சி எடுத்து வச்சுக்கிடுறது. இப்போ இதில் என்னென்ன டவுட்டெல்லாம் கேட்கலாம். சரி, இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணதில் இப்போ டியூப்பிள் பேக்கிங் அன்பேக்கிங் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்படி பண்ணதில் நான் மூணு வேல்யூ மட்டும் எனக்கு போதும்னா நான் இப்படி எடுத்துக்கலாமா? கரெக்டு தானே, டியூப்பிள்லேருந்து மூணு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். வேல்யூ எரர் டூ, மெனி வேல்யூஸ் டு அன்பேக், எக்ஸ்பெக்டட் த்ரீ.
அப்படி பண்ண முடியாது எல்லா வேல்யூஸ்க்கும் கொடுக்கணும் சரியா அப்படி இல்லனா வேல்யூ எரர் வரும் டியூபிள் அன்பேக்கிங் பண்ணும்போது எப்படி நோட் பண்ணிக்கலாம் when we unpack tuple number of variables should match with number of items or number of objects present in tuple idha tuple packing unpacking இவ்வளோதாங்க கடைசியாக என்ன பார்ப்போம் எல்லாத்துலேயும் லிஸ்ட்டில் செட்டிலலாம் என்ன பார்த்தோம் காம்ப்ரிஹென்ஷனா இங்கேயும் அதே தான் டியூபிள் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி டியூபிள் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் இப்படி தானே எழுதுவோம் டி ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுத்துக்கலாமா தப்பா எம்டி டியூபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது இப்படி கொடுத்தா இது சரி கரெக்ட் தான் தேவையில்லை இப்படி கொடுத்தாலே டியூபிள் தான் இப்படி கொடுத்துட்டு டியூபிளில் போய் நம்ம வேல்யூவை எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டா அதே வேல்யூவை இந்த இடத்துல டி ஈக்குவல்ஸ் டு டைரெக்டாகவே எழுதிடலாம் என்ன எழுத போகிறோம் ஐயா ஐ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ஏதாவது ஒன்று சிக்ஸ் ஒன் கமா சிக்ஸ் ஒன் கமா லெவன் டியூப்பில் ப்ரிண்ட் பண்ணுறோம் ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று நமக்கு ப்ரிண்ட் ஆயிடுச்சு இல்லை டியூப்பிளோட வேல்யூ எல்லாமே ஏன்னா டியூப்பிளோட வேல்யூலாம் ஒன் பை ஒனில் ப்ரிண்ட் பண்ணணும் ஃபார் வேல்யூ இன் டி print value புரியுதா ஏன் இந்த மாதிரி எரர் வரல ஜெனரேட்டர் அதாவது நீங்க டியூபிள் ஆப்ஜெக்ட் டைரக்டா நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம் இப்படி ஆட் னு கொடுத்து வேல்யூ இப்ப ஆட் அப் அண்ட் கொடுத்து டியூபிள்ல பண்ண மாட்டோம் அப்படி பண்றதுக்கு பதிலா தான் நம்ம டைரக்டா காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கிறோம் அப்போ அப்படி காம்ப்ரிஹென்ஷன் கொடுக்கும்போது அது வந்து ஜெனரேட்டர் ஆப்ஜெக்டே எனக்கு கொடுக்கும் எனக்கு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க அப்படி நினச்சேன்னா நான் அதாவது எனக்கு டியூபிள் ஆப்ஜெக்டாக கையில் வராது டியூபிள் காம்ப்ரிஹென்ஷனில் மட்டும் அதை ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க ஜென்எக்ஸ் ஜென் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே தான் டியூபிள் வேல்யூ போய் உட்காரும் அந்த வேல்யூ எடுத்து நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் இப்படி தான் டியூபிள் க்ரியேட் ஆகும் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்தாலே டியூபிள் இப்படி தான் இது வந்து இந்த இடத்துல ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு இப்போ க்வெஸ்சன் எங்கேருந்து இப்போ க்வெஸ்சன் என்ன நான் வந்து ஒரு டியூப்பில் யூசர்கிட்ட இருந்து வாங்கவே முடியாதா அதுக்கு தான் இவல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வாங்குறது இப்போ நான் ஒரு டியூப்பில் ரெடி பண்ணுறேன் சரியா இப்போ நான் அந்த டியூபிள் ரெடி பண்ணுறேன் அதுக்கு டியூபிள்லேயே பேர் வச்சுக்கிட்டுறேன் இவல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இப்போ இன்புட் வாங்குகிறேன் இன்புட்டை அப்படியே டியூப்புலாக வாங்குகிறேன் இப்போ எப்படி என்டர் டியூபிள் வேல்யூஸ் அப்படின்னு மொத்தமாக வாங்குகிறேன் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் value in tuple print of val அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஏன் சார் இண்டெக்ஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ண மாட்டோம் இண்டெக்ஸ் கொடுத்து பண்ணலாமே ரேஞ்ச் ஆஃப் கொடுத்து நீங்கள் இண்டெக்ஸ் கொடுத்து பண்ணலாம் நல்ல க்வெஸ்சன் என்டர் டியூபிள் இப்போ நான் இப்படி கொடுத்து பார்க்குறேன் 10, 20, 2 நேம் சாரி ஓகே
10, 20, true capital T கொடுக்கணும் நான் small t கொடுத்துட்டேன் அதனால அது எரர் காமிச்சிருச்சு சரி ஹாய் அப்படிங்கிறத கொடுக்குறேன் டியூப்லாம் ரெடி ஆயிருச்சா எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் ஆயிருச்சா சோ முதல்ல வந்து நம்ம டூப்பில் வந்து ஃபுல்லாக ப்ரிண்ட் பண்ண முடிஞ்சது இப்போ வந்து அது எக்ஸ்பிரஷனாக சேவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார் எங்கே எக்ஸ்பிரஷனாக என்ன என்ன கேட்குறீங்க இல்லை முதல்ல வந்து ஒரு ஒரு டூப்பில் கொடுத்தா அதை அப்படியே ப்ரிண்ட் பண்ண அந்த இது கொடுத்தா அது ப்ரிண்ட் ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் இப்போ வந்து டூப்பில் வந்து நம்ம அப்படியே ப்ரிண்ட் பண்ண முடியலையோ இதில் அதாவது எக்ஸ்பிரஷன் கொடுக்குற இடத்துல அப்படியே பிரிண்ட் பண்ண முடியல நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது வந்து லிஸ்ட் டியூப்பிள் காம்ப்ரிஹென்ஷன் டியூப்பிள் காம்ப்ரிஹென்ஷனில் அப்படியே பிரிண்ட் பண்ண முடியல அங்கே நமக்கு ஜென்ரேட் ஆனது டியூப்பிள் அங்கே நமக்கு கிரியேட் ஆனது ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் அதனால் நமக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷனில் நமக்கு முடியலை இப்போ இங்கே ஜெனரேட் ஆகுறது இப்போ இங்கேயும் நான் வேல்யூஸ் கொடுக்குறேன் இப்போ நான் சும்மா இப்போதைக்கு 10-20 பின்னாடி இதை ஆட் பண்ண போகிறேன் அதனால 10-20-30-40 அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் இங்கெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் எப்படி காம்ப்ரிஹென்ஷன் நமக்கு சார் நார்மலாக காம்ப்ரிஹென்ஷன் டியூபிள் காம்ப்ரிஹென்ஷன் எழுதுகிறோம்ல இப்போ சார் அந்த காம்ப்ரிஹென்ஷன் இதை காட்டுங்க கூட காட்டுங்க இப்போ டி ஈக்குவல்ஸ் டு காம்ப்ரிஹென்ஷன் எப்படி எழுதுவோம் ப்ராக்கெட்ஸில் எழுதுவோமா இப்போ வேல்யூ வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 10,101 இப்படி கொடுப்போம்ல அது ஆனால் வந்து டூப்பில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகுது இந்த வேல்யூஸ்லாம் போய் ஜெனரேட்டராக ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல டியூப்பிள் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகாது ஒரே லைன்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும் ஆனா இந்த இந்த இடத்துல மட்டும் இதை டியூபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்ல மாட்டாங்க இப்ப பாருங்களேன் இதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுக்குள்ள இருந்துதான் நம்ம வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஃபார் லூப் கொடுத்தானே அதுக்கு பேர் காம்ப்ரிஹென்ஷனா ஃபார் லூப்பா நார்மல் காம்ப்ரிஹென்ஷன் தானே காம்ப்ரிஹென்ஷன் தான் என்ன சார் ஒரே லைன்ல கொடுக்கிறது இப்போ நம்ம லிஸ்ட்ல இதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் பண்ணிருக்கோம் ஓவர் வேல்யூ தான் ஒரே லைன்ல மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கிறது அத மட்டும் பைத்தான்ல இந்த இடத்துல அத டியூப்னு சொல்ல மாட்டாங்க ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க சார் ஒரே லைன்ல மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தா அப்போ டியூப்ல எல்லாமே மல்டிபிள் வேல்யூஸ் தானே சார் கொடுக்கறோம் இது வந்து டியூபிள் ஆப்ஜெக்டா இருக்கணுமே அப்படிதானே கேக்குறீங்க இல்ல ஒரே லைன்ல வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கறதா நார்மல் டியூபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் தான கொடுக்கறோம்ங்க ஆமா இது வித்தியாசம் என்னன்னா ஃபார் லூப்ல ஜெனரேட் பண்ணி கொடுக்கறோம் ஆமா ஆமா அவ்வளவுதான் வித்தியாசம் வேற பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது சோ எனி எக்ஸ்பிரஷன் கொடுத்து வேல்யூ ஸ்டோர் பண்ணா அது வந்து காம்ப்ரிஹென்ஷனா எக்ஸ்பிரஷன் கொடுத்து காம்ப்ரிஹென்ஷன் நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதே தான் இங்கேயும் எழுதுறேன் இப்போ ஒரு லிஸ்ட் எம்டி லிஸ்ட் வச்சுக்கிடுறேன் இப்போ நான் ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச் ஆஃப் இதே 10,101 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டில் L.append of value எழுதுவோம் இந்த for loop முடியும் போது else partல நீங்க அந்த லிஸ்ட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன்
அப்படி எடுத்துக்கலாம். இந்த ஃபார் லூப்பை சுருக்கி எழுதுறது அவ்வளோதான். வேல் இப்போ நான் இதையே சுருக்கி வேல் ஃபார் வேல் இன் ரேஞ்ச் ஆஃப் 10,101 அப்படின்னு எழுதுறது தான், இப்படி எழுதுறது தான் ஒரே லைனில் எழுதுறது தான் காம்ப்ரிஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே சார். இதை மேலே சின்னதாக டியூப்ல பண்ணலாம். ஒவ்வொரு கிடைக்கல இல்ல காம்ப்ரிஹென்ஷன் போலனா வழக்கம் போல நீங்க பிரிண்ட் பண்ணலாம். புரியுதா? லிஸ்ட் டியூபிள் காம்ப்ரிஹென்ஷன்ல மட்டும்தான் ஜெனரேட்டர். அப்படி இல்லைன்னா நார்மல் டியூபிள்லாம் நீங்க எப்பவும் கிரியேட் பண்ற மாதிரி தானே? ஓ, மொத்தமாக ஒவ்வொரு வேல்யூவாக வேணும்னா நான் டைரெக்டாகவே பிரிண்ட் டீன்னு கொடுத்தாலே ஒவ்வொரு வேல்யூவாக தானே வரும். அதனால் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், காம்ப்ரிஹென்ஷனில் மட்டும்தான் இந்த சேஞ்சு சொல்கிறேன். இவ்வளோதாங்க லிஸ்ட் டியூப்புள். இது ரெண்டும் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டுமே லிஸ்ட்டும் டியூப்புளும் நம்ம பார்த்தாச்சு. எந்த கண்டிஷன்னாலும்னா சரி, வயலும் கொடுக்கலாம் இஃப்பும் கொடுக்கலாம் தானே? லூப்பிங் கொடுக்கலாம். நீங்க பொதுவா காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஃபார் தான் கொடுப்போம். வயல் கொடுத்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ எல்லாம் செட் பண்ணணும்ல. ஆமா, இஃப் டைரக்டா ஃபாருக்கு இஃப் கொடுப்போம் காம்ப்ரிஹென்ஷன்ல. ஃபார் இல்லாம இஃப் கொடுக்க மாட்டோம். அப்போ காம்ப்ரிஹென்ஷன் ஸ்டேட்மென்ட்ல only works for for இந்த மாதிரி தான். ஆமா ஆமா, கரெக்ட். சரி, இப்போ இதுல அடுத்து என்னன்னா சொல்லுங்க. நீ பார்க்க முடியுதா சார்? காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி கேக்குறீங்க? ஆமா. இப்போ காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணுவோமா? காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு பாப்போம். அதை டைப் காஸ்ட் பண்ண முடியுதா? இப்போ டியூப்ல வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணுதா? இப்போ நான் வந்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் வந்து இங்கே எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? இப்போ எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுறேன், ஸ்டார் ஸ்டார் டூ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,6 வச்சுக்குவா, டி ஈக்குவல்ஸ் டூ. இது காம்ப்ரிஹென்ஷன், இது புரியுதா? இப்போ பிரிண்ட் டி அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் டியூப்ல ஆஃப் டி, அதாவது ஜெனரேட்டரை இது டியூப்லாம், ஏன்னா நம்ம லிஸ்ட்டை மாற்றிருக்கோம். அதே மாதிரி ஜெனரேட்டரை மாற்றி நீங்கள் ஒன்றா ப்ரிண்ட் பண்ணிக்கணும். டியூப்ல ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோமா, அதை கொடுத்துக்க முடியும். ஓகே சரி, அப்போ லிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் மொத்தமாக டியூப்புள். இதில் என்ன க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னா, லிஸ்ட்டுக்கும் டியூப்புளுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், லிஸ்ட் இஸ் மியூட்டபிள், இது இம்யூட்டபிள்ங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிக்ஷனரியில் யூஸ் பண்ண முடியாது. சரியா? இப்போ நம்ம இன்னும் டிக்ஷனரி பார்க்கல, அடுத்து அதை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வி கேனாட் யூஸ் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் கீஸ் இன் டிக்ஷனரி. ஏன்? ரீசன் என்ன தெரியுமா? டிக்ஷனரி கீஸ் சரியா ஆர் மியூட்டபிள் ஆர் இம்யூட்டபிள். அதனால் என்ன பண்ணலாம்னா டியூப்பிள் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டட் இஃப் வி யூஸ் டியூப்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் கீஸ் இன் டிக்ஷனரி இட் இஸ் அக்செப்டட். இதுதான் மேஜர் யூசேஜ் வைஸ் இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ நான் இவங்க கேட்டாங்கல்ல லிஸ்ட்டுக்கு எப்போ போகணும், நம்ம எதுவும் டிக்ஷனரி பார்க்கல. டிக்ஷனரியில் வந்து கீ வேல்யூன்னு சொல்லுவாங்க ரெண்டை,
அந்த கீ இருக்குல்ல டிக்ஷனரியில இருக்கிற கீ வந்து இம்யூட்டபிளா இருக்கணும். அப்ப லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் அப்ப லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மியூட்டபிளா இம்யூட்டபிளா? மியூட்டபிள் மியூட்டபிள் தானே? ஆமா, அதனால லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை டிக்ஷனரியில யூஸ் பண்ண முடியாது. ஆனா டியூபிள் ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். எப்போ நான் லிஸ்ட்டுக்கு போகலாம், எப்போ நான் டியூபிளுக்கு போகலாம். கண்டென்ட் நான் ஃபிக்ஸ்டுன்னு முடிவு பண்ணிட்டேன், எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னா நான் டியூபிளுக்கு போகலாம். இல்லை கண்டென்ட் அடிக்கடி மாறும், நான் கிரியேட் பண்ணுற டேட்டா அடிக்கடி மாறும் அப்படின்னா நான் லிஸ்ட்டுக்கு போகலாம். புரியுதா? இவ்வளோதான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன கேட்குறீங்க? இல்ல சார், இது இம்யூட்டபிள், அது மியூட்டபிளா இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியாது அப்படி சொல்றீங்க. டிக்ஷனரியில யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அது அதுதான் சார். ஆமா ஆமா, டிக்ஷனரியில யூஸ் பண்ண முடியாது. லிஸ்டே டிக்ஷனரியில யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அப்படி வேணும்னா நீங்க டியூபிள் வச்சுக்கோ. அப்ப நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய டேட்டா டைப் டிக்ஷனரி. அதை வேணா அடுத்த செஷன்ல பார்க்கலாம் நம்ம. ஏன்னா அது நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம், அடுத்த செஷன்ல அது பார்ப்போம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?